என்ன கருமையானவர்களே, வாழ்வழிக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற இந்த டிவி புரோகிராம் மூலமாக மீண்டுமாக உங்களோடு தொடர்பு கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நாம மகிமைக்காக பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்காக நான் அவரை சோதரிக்கின்றேன். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 41வது சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது ராஜா பல பலவீனங்கள், பாடுகள், வியாதிகள் மத்தியிலே கடந்து போகும்போது தன்னுடைய அனுபவத்தை இப்படியாய் அழகாய் எழுதியிருக்கின்றார். 41வது சங்கீதம் 3வது வசனத்திலே தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சுகத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார், படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை தாங்குவார், அவனுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று அவர் விசுவாசத்தோடு அவர் எழுதக்கூடியவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய வியாதி பலவீனங்கள் மத்தியிலே கடந்து போன ஒரு மனிதன், அநேகர் கண்ணீரின் பாதையிலே கடந்து போன ஒரு மனிதன் தாவீது ராஜா. இப்படியாய் ஒரு சூழ்நிலையிலே வியாதி படுக்கையிலே இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் நான் ஆராதிக்கிற தேவன் மாற்றி போடுவார் என்று ஆணித்தரமாக அவர் எழுதக்கூடியவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாமும் கூட பல வியாதி பலவீனத்தோடு இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது ராஜாவுடைய விசுவாசத்தை பாருங்கள், என் தேவன் என்னுடைய வியாதி படுக்கையிலே என்னை தாங்குவார், என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார், முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொன்னால் 100க்கு 100 பரிபூர்ணமான சுகத்தை எனக்கு கொடுப்பார், வியாதி படுக்கையை அப்படியே மாற்றி போடுவார் என்று சொன்னால் வியாதி வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அற்புதத்த சுகத்தை கொடுப்பார் என்பதே அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. ஆகவேதான் வியாதியிலே அவர் தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை ஆணித்தரமாக அந்த சங்கீதத்தில் எழுதக்கூடியவராயிருக்கிறார். ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலை தான், எப்பொழுது இந்த வியாதி சுகமாகும் என்று நம்பிக்கற்ற ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது, என் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவார். அது மட்டுமல்ல, சுகம் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் பலனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு யோவான் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 38 வருடமாய் படுத்த படுக்கைய பெதசா குளத்தண்டையில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில காணப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். அவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் யோவான் 5:8 இப்படியாய் சொல்கிறது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் அசைய முடியாதவனாய் படுத்திருந்தவனால் எப்படி தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முடிந்தது? அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட சுகத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் பரிபூர்ணமான சுகம், உடனடியான சுகம், ஒரு அப்படியே பெரிய மாற்றம். இதுவரைக்கும் அவன் படுக்கையை அவனை சுமந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது அந்த படுக்கையை இவன் சுமந்து கொண்டு போகிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட பலன் எப்படி வந்தது? அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். இதுவரைக்கும் தன்னை சுமந்து கொண்டிருந்த அந்த படுக்கையை அவன் தூக்கி கொண்டு நடக்கின்றான். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீ கூட இப்படிப்பட்டதான வியாதி படுக்கையிலே பலவீனத்தோடு ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீ காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடக்கூடியவராய் இருக்கிறார். அவர் உன்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார்.
வியாதி வந்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். இழந்து போன பலத்தை எல்லாம் திரும்ப உனக்கு இரட்டிப்பாய் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். மருத்துவத்தின் மூலமாய் சுகம் அடையலாம், ஆனால் அந்த சுகம் கொஞ்சம் கொஞ்சமாய் கிடைக்கக்கூடிய சுகம், படிப்படியாய் கொடுக்கிற சுகம். சுகம் அடைந்த பின்பும் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை தூக்கக்கூடாது, இதை தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று அநேக ஆலோசனைகளை மருத்துவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். ஆனால் என் தேவன் கொடுக்கிற சுகம் அப்படிப்பட்ட சுகம் அல்ல. நொடி பொழுதிலே அவர் சுகம் கொடுக்கிறார். வியாதி வந்ததற்கான அழிகுறியே இல்லாத அளவுக்கு அவர் சுகம் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற நான் கூட பல பலவீனங்கள் வியாதிகள் வழியாய் கடந்து போன ஒரு மனிதன் தான். ஆனால் தேவன் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்ததை நான் என்னுடைய சரீரத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நரம்பு மண்டலத்திலே ஒரு பலவீனம் காணப்பட்டது. என்னால் நடக்க முடியாது, நிற்க முடியாது. பிரசங்கம் பண்ணும்போது கூட புல்பிட்டை பிடித்து கொண்டே பிரசங்கம் பண்ணுவேன். உட்காரும் போது கூட நாற்காலி இரண்டு கரங்களால் பிடித்து கொண்டு உட்காருவேன். படுக்கும் போது கூட என்னுடைய சரீரம் தண்ணீரிலே அசைப்படுகிற ஒரு படகை போல என்னுடைய சரீரம் ஆடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஆனால் சாத்தான் சொன்னான், இனி உன்னால் ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியாது, முன்பு போல உன்னால் ஊழியம் செய்ய முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது என்று அவன் என்னுடைய காதிலே ஓதிக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த நாட்களிலே நான் அதிகமாக உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தை நோக்கி நான் மன்றாடக்கூடியவனாயிருந்தேன். ஆனால் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். சங்கீதம் 103:5 இப்படியாய் சொல்கிறது, நன்மையினால் அவர் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை அந்த நாளிலே கொடுத்தார். அதை நான் பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார், அற்புத சுகத்தை கொடுத்தார். அந்த பலவீனங்கள் எல்லாம் எங்கே போனது என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு முன்பு போல நான் பல இடங்களுக்கும் சென்று கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறேன். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய வாழ்க்கை முடியப் போவதில்லை. உனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ மறந்து போய்விட வேண்டாம். ஆவியானவர் உன்னோடு கூட இடைவிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சுகத்தை உனக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார்? உன் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடக்கூடியவராயிருக்கிறார். அதே 41:2 எப்படியாய் சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தர் உன்னை உயிரோடு வைக்கக்கூடியவராயிருக்கிறாராம். உன்னை பாதுகாத்து உன்னை இந்த பூலோகத்திலே உயிரோடு வைக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ மறந்து போய்விட வேண்டாம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான வியாதி படுக்கையின் வழியாய் கடந்து போகும்போது தாவீது கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், யாருடைய அன்பு உண்மையானது, எந்த அன்பு உண்மையானது என்பதை அவர் கண்கூடாய் கண்டுகொண்டார். வியாதி படுக்கையிலே, பலவீனத்திலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகும்போதுதான் யாருடைய அன்பு உண்மையானது அன்பு. அந்த 41:5 அவர் சொல்கிறார், இவன் எப்பொழுது சாவான், எப்பொழுது சாவான், எப்பொழுது அழிவான் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனுடைய அழிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மனிதனுடைய அன்பு அப்படிதான். நன்றாயிருக்கிற காலத்திலே நம்மை புகழ்ந்து போற்றுவார்கள். ஆனால் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே வியாதி பலவீனத்தோடு நம்பிக்கைற்று படுத்திருக்கும் போது நம்மை குறித்து கூட அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். தாவீதை குறித்து அப்படித்தான் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, அதே 41:6 அவர் எழுதுகிறார், அவர் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட வியாதி பலவீனத்தோடு இருக்கும் போது பார்க்க வருகிறவர்கள் கூட வஞ்சனையாய் பேசுகிறார்கள் என்று அவர் எழுதக்கூடியவராயிருக்கிறார். இதுதான் உலகம். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரனுடைய மகன்
பைக்கில் போகும்போது அடிபட்டு கால் உடைந்து ஆஸ்பத்திரியில் அவர் மாவு கட்டு போட்டு படுத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நான் சென்றபோது உள்ளே ஒரு ஊழியக்காரர் மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தினகரன் ஐயாவே நேரில் வந்து ஜெபித்தது போல அவருடைய ஜெபம் இருந்தது. ஆனால் அவர் வெளியேறி வரும்போது என்ன சொல்லி சென்றார் என்றால், நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது, இவனோ கால் உடைந்து படுத்திருக்கிறான் என்று சொல்லி போனார். இதுதான் உள்ளே உருக்கமான ஜபம்தான். ஆனால் வெளியே வரும்போது அது வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு காணப்படுகிறது. மனிதர்கள் அப்படித்தான். மனிதர்களுடைய அன்பு ஒரு நிரந்தரமான அன்பு அல்ல. ஆனால் தேவாதி தேவனுடைய அன்பு பெரிய ஒரு அன்பு. ஆனால் கர்த்தர் அந்த சகோதரனுக்கு சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், உடைந்த எலும்புகளை ஒன்றுபடுத்தினார். எந்த புல்லட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதோ அதே புல்லட்டில் மறுபடியும் அவள் ஓட்டிச் செல்வதை என் கண்களால் நான் காணக்கூடியவனாக இருந்தேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த 38 வருஷம் பெதேஸ்டா குளத்தண்டையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே கடந்த அவனை ஆண்டவர் வந்து சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொன்ன ஒரு காரியம், என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அருமையான அவனுக்கு யாரும் இல்லையா? ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் இருந்திருப்பார்கள், உற்றார் உறவினர்கள் இருந்திருப்பார்கள், ஒருவேளை மனைவி கூட இருந்திருப்பார். ஆனால் ஒரு காலகட்ட சூழ்நிலையிலே இவனால் நமக்கு என்ன லாபம், இவனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்று எல்லாரும் கைவிட்டார்கள். அதைத்தான் அவன் சொல்கிறான், ஒருவரும் இல்லை. ஆனால் தேவாதி தேவன் அவனுக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே நீ கூட அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உனக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அவனை தேடி வந்தது போல இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். உன்னுடைய வியாதி படுக்கை அறையை தேடி வருகிறார். உனக்கு அற்புத சுகத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீயும் தாவீதை போல அந்த ஒரு நம்பிக்கையோடு நீ இருப்பாயா? அந்த அதே 41:8 என்ன கடைசியாக சொன்னார்கள், தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, இனி அவன் படுக்கை விட்டு எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். தேவாதி தேவனோ அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு மனிதர்கள் அப்படியும் இப்படியுமாய் சொல்லலாம், உன்னுடைய மனசு கூட அப்படியாய் சொல்லலாம், இனி நமக்கு வாழ்வு இல்லை, நாம் எழுந்திருக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. உன்னை பலப்படுத்துகிற வார்த்தை, பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற வார்த்தை கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிப்பாயா? இப்பொழுது உனக்காக நான் ஜெபிக்கின்றேன், நீ என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே நீ பங்கு பெறுவாயா? ஹல்லேலூயா! இந்த வேளையிலே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாமை துதிக்கிறோம். அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தை நீட்டி வியாதி படுக்கையில் இருந்தவர்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கின்றேன். வியாதி படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே நீர் மகிமை வர பண்ணும், உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், அவர் உங்களோடு கூட இடைபட்டு இருக்கிறார், ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன்.